ஹை ஹலோ வணக்கம் நண்பன் அண்ட் பீன் அவங்க ரவிந்த். முன்னாடியெல்லாம் அதிகமான மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடிய செக்மெண்ட்னு பார்த்தா 10,000 ரூபா 15,000 ரூபா மேக்ஸிமம் போனால் ஒரு 20,000 ரூபா அப்படின்ற மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குவாங்க. பட் ஆனால் இப்போ ரீசென்ட் டேஸாக 30,000 ரூபா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்றது வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஓஎஸ் கேமரா, ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசஸர் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ இந்த செக்மெண்ட்டில் வருது அப்படின்றதுனால இந்த 30,000 ரூபா செக்மெண்ட் அப்படின்றது இப்போ மோஸ்ட் வாண்டட் செக்மெண்ட்டாகவே இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்ன இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி ரொம்பவே நாளாயிடுச்சு அப்படின்னாலுமே இப்போ வரைக்குமே இந்த செக்மெண்ட்ல கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அது இந்த iQoo நியோ 6 தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி ரொம்ப நாளாயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்புறமா இதே செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ மார்க்கெட்ல வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான மவுஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கிரேஸ் இப்பவுமே குறையவே இல்லை. நிறைய பேர் இப்பவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் தான். இதுல நமக்கு பார்த்தோம்னா 120 Hz E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கு, 4700 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 80 W கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்க. ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற மோஸ்ட் பவர்ஃபுல், இந்த செக்மெண்ட்ல வெல் ஆப்டிமைஸ்டு அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லான இந்த ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம 64 MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா, ட்ரிபிள் ரியர் கேமரா, அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா, இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு கம்ப்ளீட் பேக்கடு ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல 30,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு 8GB 128GB கான வேரியன்ட் எடுத்து வந்திருந்தாங்க. சோ அந்த வகையில அந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேற லெவலான ஃபீச்சர்ஸ். அதனால தான் இப்போ வரைக்குமே மார்க்கெட்ல தி பெஸ்டான ஸ்மார்ட் போனா இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன் இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய 5G பேண்ட் தான். ஏன்னா ரொம்பவே கம்மியான நம்பர்ஸ்ல தான் 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்தாங்க. சோ அதனால 5G-யை ஃபோக்கஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நெருடலா இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்துச்சு. சோ அதனால நீங்க 5G-யை பேஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த 5G பேண்டுக்கான சப்போர்ட் உங்க ஏரியால இருக்கா அப்படின்றத பார்த்து இதை வேணும்னா வாங்கிக்கங்க. அடுத்து இந்த iQoo நியோ 6 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த பிளேஸை ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ கிட்டேருந்து லான்ச் பண்ண போக்கோ F4 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். இதுவுமே இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா iQoo நியோ 6 இல்லாத அளவுக்கு கொஞ்சம் அதிகமான 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயினாக இருந்துச்சு. அண்ட் அது கூடவே இதில் 120 Hz E4 AMOLED டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி, 67 W சார்ஜர், ஸ்னாப்டிராகன் 870 அதே ப்ராசஸர், 64 MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, 20 MP செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி 6GB 128GB கான வேரியண்ட்டை 28,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால iQoo நியோ 6 விடவுமே கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்ல ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான கேமராவோட ஸ்னாப்டிராகன் 870 அந்த ஒரு ப்ராசஸரோட அதிகமான 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோடையும் இந்த ஸ்மார்ட் போன் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ல போக்கோ F4 5G இதையுமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே இப்போ மார்க்கெட்ல இந்த செக்மெண்ட்ல ஒரு தி பெஸ்டான ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இருக்கு. அடுத்ததான் எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, கேமரா தான் எனக்கு முக்கியம், அதுவும் செல்ஃபி கேமரா தான் எனக்கு முக்கியம். இந்த 30,000 ரூபா செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் விவோவுடைய V25 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க மெயினாக கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுலேயும் செல்ஃபி கேமராவை தான் அவங்க ரொம்பவே ஹைலைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஏன்னா இதில் 50 MP ஒரு செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு AI ஒரு செல்ஃபி கேமரா தான். செல்ஃபி கேமராடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. அண்ட் செல்ஃபி கேமரா மட்டும் இல்லாமல் ரியர் கேமராவிலையுமே 64 MP OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதோட இந்த கேமராவுடைய அந்த ஃபீச்சர்ஸ்லையுமே அந்த பொக்கே ஃபிளாக் போர்ட்ரேட் மாதிரியான அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிக்கான கேமரா ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் கேமராவுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 90 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, மீடியேட்டக் கூடிய டிமென்சிட்டி 900 அப்படின்ற ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இருக்கும். அண்ட் 4500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 44 W சார்ஜிங், இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த விவோ V25 5G இப்போ மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ அதனால செல்ஃபி கேமரா உங்களுடைய ஹைலைட்டட் ஃபோக்கஸ் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த விவோ V25 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம்.
அடுத்து இந்த செக்மெண்ட்ல எனக்கு இந்த பழைய ஸ்மார்ட்போன்ஸ்லாம் வேணாம், கொஞ்சம் லேட்டஸ்டா ரீசெண்டா லான்ச் ஆன ஸ்மார்ட்போன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய ஸ்மார்ட்போன் இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட்போன். இது இப்பதான் ரீசெண்டா இந்த செக்மெண்ட்ல அவங்க லான்ச் பண்ணாங்க. அதுவும் நிறைய நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட்போன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. 120 ஹெர்ட்ஸ் கான கர்வ்டு அமலோ டிஸ்பிளே, 4500 எம்ஏஹெச் பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 180 வாட்ஸ் கான தண்டர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட், 200 மெகா பிக்சலுக்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி மீடியேட் கூடிய டிமென்சிட்டி 920 அப்படின்ற ஓரளவுக்கு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாகவே பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி நிறைய நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு 8GB 128GB வேரியண்ட் 30,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்டில் எடுத்து வந்திருந்தாங்க. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு நிறைய நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதை தாண்டி இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற இந்த பிராண்ட் வேல்யூக்கு 30,000 அப்படின்ற செக்மெண்ட் ரொம்பவே அதிகமாக தோணுச்சு. ஸோ 30,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இன்ஃபினிக்ஸ் பிராண்டாக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சருக்காக நான் வாங்குகிறேன், இன்ஃபினிக்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இந்த இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ரா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இல்லை எனக்கு இன்ஃபினிக்ஸ் வேணால் வேறு பிராண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அடுத்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கலாம். அடுத்து இன்ஃபினிக்ஸ் மாதிரியே இந்த செக்மெண்ட்டில் ரொம்பவே லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா ரெட்மியுடைய ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இன்ஃபினிக்ஸ் ஜீரோ அல்ட்ராவில் கொடுத்துருந்த மாதிரி 200 மெகா பிக்சலுக்கான சாம்சங்குடைய ஹெச்பி எக்ஸ் சென்சார் பேக்ஸ் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா அப்படின்றது பின்பக்கம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது கூட முன்பக்கம் செல்ஃபி கேமராவாக 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா, அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான 10 பீட்கான ஒரு அமலோ டிஸ்பிளே, 4980 எம்ஏஹெச் கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மீடியடெக் டிமென்சிட்டி 1080 அப்படின்ற ஒரு புது சிப்செட்டை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனும் இன்ஃபினிக்ஸ் மாதிரி தான், அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய செக்மெண்ட் 8GB 256GB கான வேரியண்ட் 30,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 30,000 செக்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸோட இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G அப்படின்றது இருந்துச்சு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட போதும், கேமரா மாதிரியான விஷயங்கள் மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் இந்த செக்மெண்ட்டில் இந்த ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ ஓவரால் எனக்கு இந்த 30,000 செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லா இருக்குப்பா பெஸ்ட்டாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்படி நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்லையும் என்னென்ன நல்லா இருக்குது, எதுக்காக அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து நம்ம லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் லிஸ்டிங் பண்ணாத ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டாக படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.